அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வீட்டு படி, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது எவ்வளவுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இதை வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறாங்க. 1A, 1B. 1A, 1B. 1A-ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருமாநகராட்சி, அதை சுற்றி இருக்கிற 32 கிலோமீட்டர் வந்து 1A-ல அடங்கும். இது ஒரு கேட்டகரி. அடுத்தது 1B என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர், அதாவது இந்த மாவட்டங்கள்ன்றதோட மாநகராட்சி பகுதிகள்னு சொல்லலாம். சென்னைன்றது வந்து பெருமாநகராட்சி. அடுத்தது குரூப் 2-ல பார்த்தீங்கன்னா, இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகராட்சிகள், ஆம்பூர், அரக்கோணம், திருவள்ளூர், இந்த மாதிரி நகராட்சிகள் வந்து இதில் அடங்கும் கிரேட் 2-ல. சிறப்பு மாநகராட்சி, மற்ற மாநகராட்சிகளும் அடங்கும். தாம்பரம், அப்புறம் தஞ்சாவூர், ஓசூர், இந்த மாதிரி மாநகராட்சிகளும் வந்து இந்த குரூப் 2-ல அடங்கும். இந்த மாநகராட்சியில் இல்லாதது வந்து இந்த இதில் அடங்கும். சில நகராட்சிகளும் அடங்கும். குரூப் 3-ல வந்து அவங்க வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறாங்க, என்ன நகராட்சிகள் வந்து இதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து HRA வந்து உடனே நம்மளால் கணக்கு விட முடியல. அதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோ பேசிஸில் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் அந்த கேல்குலேஷனை. இப்போது இந்த பிற மாநகராட்சிகள், இப்போது நம்ம பள்ளி வந்து எந்த இதில் வருது, இந்த 4 இதில் எந்த கேட்டகரி? நான் வந்து உங்களுக்கு வந்து 4வது கேட்டகரியில் மிக சொற்பமான அமௌண்ட்டை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன், சரிங்களா? இப்போது உங்கள் பள்ளி இதில் எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து HRA வந்து நிர்ணயிக்கப்படும். சென்னைனா அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் 1-ல வரும். இந்த கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடுனா 1B-ல வரும். சி கிரேடில் வந்து அவங்களே வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன நகராட்சிகள்லாம் வரும். அது வந்து குரூப் 2-ல வரும். குரூப் 3-ல வந்து அவங்களும் ஒரு நகராட்சிகள் வச்சுருக்கிறாங்க, எந்த நகராட்சிகளில் ப்ரைஸ் இது கம்மியாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் ரெண்ட் வந்து இது வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் நம்ம எந்த இடத்துல போகணுன்றது வந்து நம்மளால் சொல்ல இயலாது, சரிங்களா? இப்போ அடுத்தது ஹவுஸ் ரெண்ட்டை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுதாங்க டேபிள் இருக்காலும் ஹவுஸ் ரெண்ட் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து கேட்டகரி வைஸ். இப்போ வந்து ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எவ்வளோ ஸ்டார்டிங் சம்பளம், பேசிக் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாய். இந்த 36,900ன்றது வந்து இந்த இதில் எதில் அடங்கியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8வது காலத்தில் வந்து அடங்கியிருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 8வது காலத்தில் அடங்கியிருக்குது. இப்போ அது வந்து 35,401 37,300 இந்த கேட்டகரிக்குள்ளே அடங்கியிருக்குது, 8வது கேட்டகரிக்குள்ளே. அப்போது அவங்க அதே இப்போ கிரேட் 1A-ல இப்போ சென்னையில் அவங்க இருந்தாங்கன்னா, ஸ்டார்டிங் சேர்றவங்க சென்னையில் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,600 ரூபாய். அதே திருச்சி, இந்த 2வது சேலம், ஈரோடு, இந்த இந்த பகுதிகளில், மதுரை, கோயம்புத்தூர், இந்த பகுதிகளில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹவுஸ் ரெண்ட் வந்து 3,000 ரூபாய் கிட்ட வரும். அதுவே சில மாநகராட்சிகள் அவங்க கிளாஸிஃபைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இதில் எந்த நகராட்சிகளில் போகிறீங்களோ அந்த நகராட்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் 2-ஆ இல்லை குரூப் 3-ஆ என்பதை பிரிப்பாங்க. அது நான் போட்ட 550 ரூபான்றது வந்து மிக சொற்பமான அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட்டு ஒரு மினிமமாக தான் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட HRA வேறுபடும். சென்னையா இல்லை இந்த இதுவாக நகராட்சியா? நகராட்சியில் 2 டைப் இருக்குது. 2,400 ரூபா ஒரு கிரேட் 2 இதில் வருது, 1,700 ரூபா கிரேட் 3-ல வருது. அது வந்து நீங்கள் சேர்ற உங்கள் பள்ளி இருக்கிற அமைவிடத்தை பொறுத்து HRA மாறுபடும். நன்றி.